நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரெண்டு டிராகன் பழம் பழுத்துருக்கு. அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி சில பதிவுகளை பார்க்கலாம். பொதுவாகவே பழங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இந்த டிராகன் ஃப்ரூட்டில் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதனால் இந்த பழத்துக்கு சூப்பர் ஃப்ரூட்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி பூ பூக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் பூ பூக்கும். காலையில் ஆன உடனே வந்து மறுபடியும் சுருங்கிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நல்லா பூத்து குலுங்கிறதால இதுக்கு இரவு ராணி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கும் நம்ம ஊரில் இருந்த ஒரு கள்ளி செடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. 80களில் பிறந்து கிராமங்களில் வளர்ந்தவங்க இந்த கள்ளிச்செடியை பார்த்துருப்பீங்க. பொதுவாக ஊரில் வந்து வைக்கோல் போர்லாம் போடும்போது அந்த வைக்கோல் போருக்கு சுற்றி உயிர் வேலையாக இந்த கள்ளிச்செடியை வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் வைக்க போருக்கு சுற்றி இந்த மாதிரி கள்ளிச்செடியை உயிர் வேலையாக போட்டிருந்தாங்க. தினமும் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் போயிட்டு மாட்டுக்கு தேவையான வைக்கப்புல்ல அப்படியே கட்டு கட்டி எடுத்துட்டு வருவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கள்ளிச்செடியில் இந்த பழம்லாம் பழுத்திருக்கோம், நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லேயும் இந்த கள்ளிச்செடியோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. என்னென்னா இப்போ யாரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயிர் வேலையெல்லாம் பயன்படுத்துகிறதே கிடையாது. இப்போல்லாம் வந்து கம்பி வேலியெல்லாம் வந்ததால் இந்த உயிர் வேலி பயன்படுத்துகிற முறை வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ இந்த டிராகன் பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிராகன் பழம் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால புற்றுநோய் வர்றதையும் தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராகன் பழம் சாப்பிட்றதால உயர் ரத்த அழுத்தம் குறையுது அப்படிங்கிறாங்க. இதயத்தில் உள்ள ரத்த நாளங்களை நல்லா செயல்பட செய்யுது அப்படிங்கிறாங்க. விட்டமின் B3 இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி பருமன் இல்லாத சிறந்த உடலமைப்பும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. டிராகன் பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதால எலும்புகளையும் வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. பார்வை திறனும் நல்லாயிருக்கும், பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பழத்தில் பலவிதமான வளங்கள் உடலுக்கு கொடுக்கறதால தான் இந்த பழத்துக்கு சூப்பர் ஃப்ரூட்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. தென் அமெரிக்காவிலேருந்து உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஆரம்பத்தில் வட இந்தியாவில் மட்டும் பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தென்னிந்தியாவிலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நீண்ட கால பயிர் அப்படிங்கிறதால ஒரு தடவை நீங்கள் நடவு செஞ்சால் போதும், அது தொடர்ந்து பல வருடங்களுக்கு வந்து பலனளிக்கக்கூடியது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம். மாடித்தோட்டத்தில் எனக்கு செடியெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு நேரமே கிடையாது, தண்ணி ஊற்றுறதுக்கு நேரம் கிடையாது, பராமரிக்கிறதுக்கு நேரம் கிடையாதுன்றவங்க கூட இந்த டிராகன் ஃப்ரூட்டை ஈஸியாக வளர்க்கலாம். இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து கடுமையான வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கூட ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு தொட்டியில் வச்சு விட்டால் போதும், தானாக வளர்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஒரு கள்ளிச்செடி இனத்தை சேர்ந்தது அப்படின்றதால இதுக்கு வந்து நோய் தாக்கத்திலும் எதுவுமே வர்றது கிடையாது, பெரிய அளவில் பராமரிப்பும் தேவையில்லை. நம்ம தோட்டத்தில் இந்த டிராகன் பழம் செடி வச்சுருக்க இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துக்கு நம்ம சாதாரணமாக போக முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடத்துல தான் வச்சுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய சுற்றி செடிகள் இருக்கிறதால இதை டிராகன் ஃப்ரூட்டை தூக்கி நம்ம வாட்டர் டேங்குக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் இருந்தது, அந்த இடத்த ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் ஒர் 50 லிட்டர் கேன் வச்சு அதில் வச்சுருக்கேன். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி ஏறி போகிறது கிடையாது, எப்போயாவது நம்ம இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறது தான் அந்த பக்கம் போவோம். இந்த செடிக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றுறதே கிடையாது, மழை தண்ணியை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டுருக்கு. போன வருஷம் சம்மர் டைமில் நம்ம மண்கலவெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது சத்யநாராயணன் சார் ஒரு சின்ன கட்டிங் கூட வந்து கொடுத்தாரு, நீங்களும் வளர்த்து பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து 2 சின்ன கிளைகள் வந்தது. அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து ஒரு 20 லிட்டர் கேனில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது நீண்ட நாள் வரக்கூடிய செடி அப்படின்றதாலையும் நிறைய வெயில் தேவை அப்படின்றதாலையும் இதை வந்து ஒரு 50 லிட்டர் பிளாஸ்டிக் கேனில் மாற்றி அதை கொண்டு போய் நம்ம வாட்டர் டேங்க் பக்கத்தில் நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல வச்சுட்டேன். ஏன்னா இந்த டிராகன் பழத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரமாச்சும் வெயில் தேவை அப்படிங்கிறாங்க, அதனால் கொண்டு போய் வச்சுட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அடிக்கடி தண்ணி ஊற்ற தேவையில்லைன்றதால அங்கே நம்ம போக வேண்டியதும் இல்லை. ஆனால் மழைக்காலங்களில் மழை தண்ணி ரொம்ப அதிகமாக தேங்கி நிற்கக்கூடாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 லிட்டர் பிளாஸ்டிக் கேனில் அடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு தனியாக ஒரு பைப் மட்டும் வெளியே போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, ஆனால் தண்ணி அதிகமாக நின்றுதுன்னா செடி அழுகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ஹோஸும் போட்டுக்கிட்டுருக்கேன். இதுக்கு தேவையான மண் கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் கழிவுலாம் தேவையில்லை, சாதாரணமாக நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் கலவை அப்படியே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சாதாரணமாக வெறும் செம்மண் மட்டும் எடுத்து வச்சாலும் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மாடித்தோட்டத்தில் அந்த மண் கலவையில் கலந்து வச்சுருக்கிறதால டைரெக்டாக அந்த மண் கலவையே ஃபில் பண்ணிட்டேன். பொதுவாக நம்ம தொட்டியில் அடியில் வந்து தேங்காய் கழிவு மட்டும் போட்டு அதுக்கு மேலே மண் கலவை போடுவேன், ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி போடாமல் இது நிரந்தரமாக இருக்க போகிறது அப்படின்றதால ஃபுல்லாக மண் கலவையே போட்டிருக்கேன். இதுக்கு நான் கொடுக்குற சத்து என்ன அப்படின்னா நம்ம கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணுவேன். அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஜலித்து எடுத்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துவேன். ஜலித்தது போக மீதி கப்பி இருக்குங்களா அதை கொண்டு வந்து இதில் கொட்டி விட்டுருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடியதுன்றதால அப்படியே நான் மக்கி அதுக்கு உரமாயிரும்.
ஸோ மற்றபடி இதுக்கு எந்த வித பராமரிப்பும் கிடையாது, தண்ணி ஊற்றுறதும் கிடையாது, அதுவே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த கள்ளிச்செடி வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ உயரத்துக்கு போகணுமோ அவ்வளோ தூரத்து வரைக்கும் சைடில் வரக்கூடிய கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நேராக போகிற கிளைகள் வந்து வளர்ந்துட்டே போவோம். நமக்கு எவ்வளோ உயரம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு மேலே நுனிப்பகுதியை கட் பண்ணி விட்டிங்கன்னா சைடில் கிளை வர ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் அந்த டேங்க்கு பின்னாடி வச்சுருக்கேன், அந்த ரெண்டு பிவிசி பைப் வச்சு கட்டி விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி தாவரம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மரக்குச்சி எதாவது வச்சிங்கன்னா அதில் பாருங்கள் அப்படியே வேர் வந்துடுது. நான் ஆரம்பத்தில் ஒரு மரக்குச்சி வச்சுருந்தேன், ஆனால் அது வந்து மழையில் நனைஞ்சு அந்த குச்சி வீணாக போயிடுச்சு, அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ பிளாஸ்டிக் பைப் தான் வச்சு கட்டி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரேம் வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஃப்ரேம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ஃப்ரேம் மேலே கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ராகன் பல தோட்டம் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கல் கம்பம் நட்டு அந்த கல் கம்பத்து பக்கத்தில் தான் இதெல்லாத்தையும் வச்சு கட்டி மேலே அப்படியே படர விடுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வாட்டர் டேங்க் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமில் படர விடலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்கேன். சரி, இந்த டிராகன் பழத்தில் வந்து மூணு கலர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து மேலே தோல் மஞ்சள் நிறத்துலையும் உள்ள சதைப்பகுதி வெள்ளை நிறத்துலையும் உள்ள கருப்பு விதைகளும் இருக்கும். ரெண்டாவது வந்து மேலே இருக்கக்கூடிய தோல் பகுதி பிங்க் நிறத்துலையும் உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதி வெள்ளை நிறத்துலையும் அதுக்குள்ளார கருப்பு விதைகளும் இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தோலும் பிங்க் நிறத்தில் இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதியும் பிங்க் நிறத்தில் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய விதைகள் கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரி மூணு வகை இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருக்கக்கூடிய சதைப்பகுதி வெள்ளை நிறத்துலையும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விதைகளும் இருக்குது. இதை வந்து விதைகள் மூலமாக வளர்க்கணுன்னா 4-5 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தோம்னா நமக்கு 1.5 வருஷத்துலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 மாதம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 மாதத்தில் நமக்கு 2 பழம் காய்ச்சிருக்கு. உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இடம் இருக்குது ஆனால் எனக்கு நேரமே கிடையாது அப்படின்றவங்க இந்த மாதிரி டிராகன் செடியை வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு இதை பராமரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த செடியை பராமரித்தா போதும். மற்ற காய்கறி செடிகளில் வர்ற மாதிரி பூ பூக்கலை, அந்த பூத்த பூ வந்து பிஞ்சாகலை, அப்படியே கொட்டி போச்சு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இருக்காது. நமக்கு செடியில் வந்து பூத்தது 2 பூ, அந்த 2 பூ அப்படியே காயாயிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ கொட்டுறதோ பிஞ்சு கொட்டுறதோ அந்த பிரச்சனை கிடையாது. சரி, இந்த செடிகள்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நிறைய ஆன்லைன் ஷாப்லேயும் கட்டிங் சேல் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிஸ்லையும் இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணுறாங்க. வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அதிலிருந்தே வரக்கூடிய கிளைகளை கட் பண்ணி வச்சு மறுபடியும் பதியம் போட்டு நிறைய செடிகள் நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம். ஸோ நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த வருஷம் ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இது இன்னும் வருங்காலங்களில் இன்னும் எங்கெல்லாம் நமக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நிறைய செடிகள் வளர்த்து அடுத்த வருஷம் நிறைய பழங்களோட ஒரு மிகப்பெரிய வீடியோவாக பதிவு பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.